வணக்கம். அன்றாடம் அதிகாலை துயிலெழுந்து அன்றாடம் உங்களை சந்திக்கின்ற பேற்றை ஆண்டவன் அருளும் தினமலரும் எனக்கு கொடுத்திருக்கின்றன. அதற்கு இருவருக்கும் நன்றி. வினை என்று ஒன்று இருக்கிறது. வினைனா செயல், அதனுடைய விளைவு நம்மை வந்து பற்றுகிறது. அதற்கு பேர் விதி. வினையினுடைய விளைவினுடைய தொகுதி, அதுக்கு பேர் விதி. அப்படியே இருக்கட்டும். இப்ப நாம இருக்கிறது செயல்பூர்வமான உலகத்துல. இங்க செயல் செய்யாமல் இருக்க முடியாது. உண்மையில குருட்சேத்திரம்னா செயற்களம் என்று பொருள். போராட்டமா இருக்கிறதுனால அது போர் நடந்த இடம், போராட்டம் நடக்கின்ற இடம் இந்த மனசு. அதனால இதுவும் ஒரு குருட்சேத்திரம் தான். இந்த உலகம் ஒரு குருட்சேத்திரம் தான். இங்கே நம்ம என்ன செயல் செய்தாலும் அதுக்கு ஒரு விளைவு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. என்ன செய்ய, இந்த வினையிலிருந்து நம்ம எப்படி தப்புவது அப்படின்னு கேட்டா, வினை அழிய தேவை வினை. ஒரு விதமான வினை செயல்னால இந்த விதி வந்து நம்மை பற்றி கொண்டது. இன்னொரு விதமான வினையால் செயலால் இந்த வினையிலிருந்து நாம விடுபடலாம். வினை அழிய தேவை வினை. அதாவது பொருள்மயமான உலகத்துல ஆசைகளை வைத்து அதனால நம்ம சிக்கிக்கிட்டோம். இதே பொருள்மயமான உலகத்துல அருள் மீது நம்ம ஆசை வைத்தோம், அந்த செயல்களை செய்தோமானால், அருள் மீது ஆசை வைத்து அதற்கான செயல்களை செய்தோமானால், பொருள் மீது நாம் வைத்து ஆசை வைத்து வந்த வினையிலிருந்து நாம் விடுபடலாம். வினை அழிய தேவை வினை. ஒரு முள் குத்துது, இன்னொரு முள் அதை எடுக்குது. முள்ளை முள்ளால் எடுப்பதும் வினை அழிய தேவை வினை. அதுபோல் பொய்மை மனமழிய தேவை மனம். மனம் என்கின்ற பொய் அழிய வேண்டும் என்றால் எதை வைத்து அழிப்பீர்கள்? கெட்ட மனத்தை வைத்துத்தான் அழிக்க முடியும். வினை அழிய தேவை வினை. அதுபோல் பொய்மை மனமழிய தேவை மனம். வினைக்கு வினை மாற்றாக அமைகிறது. நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், ஏன்னா மனம் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கிறது, இதை எதுக்கு இறைவன் நமக்கு கொடுத்தான்? மனத்தை கொடுத்து கெடுத்தான் நம்மை என்று ஒரு கேள்வியே நமக்கு எழுகிறது. இல்லை, கேடான எதையும் கொடுப்பவன் அல்ல இறைவன். ஏன்னா கருணையை தவிர வேறு எதுவும் அவனுக்கு குணமாக கற்பிக்கப்படவே இல்லை. காரணமற்ற கருணை, அதுவும் காரணமற்ற கருணையே கடவுளுக்கு இருக்கின்ற ஒரே இயல்பு என்று எல்லா சாத்திரங்களும் அவனை போற்றுகின்றன. அப்ப இந்த மனம் என்பது கொடுமையான ஒன்றாக இருந்தால் அதை அவன் நமக்கு கொடுத்திருப்பான? கொடுத்திருக்கவே மாட்டான். மனம் என்கின்றது மகாசக்தி. ஒரு எல்லாருக்கும் சொன்னேன், பெரியவங்க நீங்க மனசு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா நீங்க மனசு வச்சா முடிஞ்சிருங்க, அவங்களுக்கு வந்து நல்ல சிறப்பா படிக்கக்கூடியவதாங்க என் பொண்ணு, ஆனா மனசு வைக்கணும். மனசு வச்சுட்டான்னு வைங்க, முதல் ரேங்க் வாங்கிடுவா அப்படிங்கிறோம். எல்லாத்துக்கும் மனசு வைக்கணும், மனசு வைக்கணுங்கிறாங்களே, அப்ப என்ன பொருள் அதுக்கு? எங்க வைக்கணுமோ அதை வைக்கணும். மனத்தை அதனுடைய அதை வைக்க வேண்டிய சிறப்பான இடத்தில் நம்ம வைத்து விட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். இறைவனுடைய காலடியில் மனதை மலராக வைத்து விட்டு மனிதன் தன் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்ப எந்த விதமான குழப்பமும் கிடையாது. அப்போ மனதினுடைய மூலம் எண்ணம், இந்த எண்ணத்தினுடைய மூலம் நான் என்கின்ற உணர்வு என்பது நம்ம அறிந்த விஷயம்தான். அங்க எப்படி நம்ம போவோம்? ஏன் அந்த மனசே பொய்ங்கிற இந்த விசாரணை நாம் பண்ணணும்னா அந்த மனசை வச்சுட்டு தானே செய்ய வேண்டியதா இருக்கு? மனத்தை வைத்துக் கொண்டுதானே மனதை விசாரிக்க வேண்டியதா இருக்கிறது? பொய்யை வைத்துக் கொண்டு பொய்யை விசாரித்தோமானால் எப்படி உண்மையை கண்டுபிடிப்பது என்று கோபமே வருகிறது. யாருக்கு? ஆன்மீகத்தில் ஆர்வமாக இருக்கின்ற அபியாசிகளுக்கு அந்த கோபம் வருகிறது. அதற்கு அருமையான ஒரு விடை தருகிறார் ரமண பகவான். அவர் என்ன சொல்றாரு, நம்மளெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படி வாங்கன்ட்டு சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போறார். அங்க பிணம் சிதையிலே வெந்து கொண்டிருக்கிறது. வெட்டியான அந்த உடல் சரியாக வேக வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய தடியை வைத்துக் கொண்டு இப்படி புரட்டுகிறான், அப்படி புரட்டுகிறான். பிறகு இறுதியில் அந்த கட்டையையும் அந்த நெருப்பிலேயே போட்டு விடுகிறான். இதுதான் வினையழிய தேவை வினை. அதுக்கு பேர் பிணம் சுடு தடியின் பேர். வினையழிய தேவை வினை. அதுபோல் பொய்மை மனமழிய தேவை மனம். மனம் என்பது அபூர்வ சக்தி. அதை வைத்துக் கொண்டே அதை விசாரித்து அதை அதற்கு பின்னே இருந்து அதை இயக்குகின்ற மகா சத்தியத்தை நாம் கண்டுகொள்ளலாம் என்பதற்காகவே மனிதனுக்கு மனம் என்பதை கொடுத்தான் இறைவன் என்பதை கண்டுகொண்டு மனத்தை நாம் வெல்வோமாக. வணக்கம்.